தோசையை ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி வித்தியாசமான முறையில் செஞ்சு பாருங்க துவரம்பருப்பு தோசை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் டேஸ்ட்டாகவும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க முதல்ல அரிசி ஊற வச்சுக்கலாம் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி எடுத்துக்கிறேன் இப்போ இது கூடவே அதே கப்பில் அரைக்கப் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க இதையும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த கப் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி அதே கப்பில் கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கணும் இப்போ அரிசி பருப்பில் தண்ணியை சேர்த்து நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு தண்ணியை சேர்த்து நல்லா வாஷ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க இப்போ இந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு திரும்பவும் நல்ல தண்ணி சேர்த்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டேன் இப்போ இது ரெண்டு மணி நேரம் நல்லா ஊறி வரட்டும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு பவுலில் மிளகாய் கூடவே காஷ்மீர் மிளகாய் ஒரு ரெண்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மிளகாயில் நார்மல் வாட்டரை சேர்த்து நம்ம அந்த அரிசி ஊற டைம்லேயே இந்த மிளகாயவும் ஊற விட்டு எடுத்துக்கலாம் இப்போ அரிசியை ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற விட்டு எடுத்துருக்கோம் நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இந்த அரிசியில் இருக்கிற தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிடலாம் இட்லி அரிசிக்கு பதிலாக மாவு பச்சை அரிசின்னு சொல்லுவாங்க பாருங்கள் அந்த அரிசி கூட நம்ம இதை சேர்த்து அரைக்கலாம் இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டோம் ஊற வச்சுருந்தா அந்த மிளகாயெல்லாம் இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ மிளகாய் ஊற வச்ச தண்ணியை வீணாக்கிறாமல் இந்த அரிசி அரைக்கிறதுக்கு பயன்படுத்திக்கலாம் இப்போ இது கூடவே ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு நாலு பல் பூண்டு ஒரு அளவுக்கு இஞ்சி தூண்டு ஒரு இனுக்கு கருவேப்பிலை இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துருக்கேன் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த ஜாரை வாஷ் பண்ணி மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்பவும் தண்ணி சேர்த்துடக்கூடாது மீடியமாக இருக்கணும் நீங்கள் தோசை மாவு பதத்துக்கே இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ இந்த மாவுக்கு தேவையான உப்பை சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதுக்கு இட்லி சோடா உப்பு அதெல்லாம் எதுவுமே சேர்க்க வேண்டாம் இந்த தோசை நம்ம நார்மல் தோசை மாதிரி இருக்காது நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த கன்சிஸ்டன்சிலும் இந்த மாவை ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் தோசைக்கல் ஹீட் ஆகிருக்கு நீங்கள் மாவு ஊற்றுறதுக்கு முன்னாடி தண்ணியை தெளித்து இந்த மாதிரி ஒரு துணியால் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருங்க தோசை தவா ரொம்ப ஹீட்டாக இருந்தால் நார்மல் சூட்டுக்கு வந்துடும் நார்மல் சூட்டில் இந்த மாவை தேய்ச்சிக்கோங்க அப்போ நல்லா திரலாமல் நல்லா தோசை ஊற்ற வரும் இந்த தோசையை நீங்கள் நைஸாகவும் ஊற்றிக்கலாம் கனமாகவும் ஊற்றிக்கலாம் உங்களுடைய விருப்பம்தான் ரெண்டும் ரெண்டு விதமான டேஸ்டெலாம் இருக்கும் நைஸாக ஊற்றுனா நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் கனமாக ஊற்றுனீங்கன்னா கார தோசை மாதிரி இருக்கும் எண்ணெய் மேலே ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா வேக விட்டுருக்கேன் இப்போ திருப்பி விட்டு இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கோங்க பருப்பு தோசைங்கிறனால நல்லா இந்த தோசை கல்லு நல்லா அழுத்தி விட்டிங்கன்னா நல்லா கலர் மாறி நல்லா கிறிஸ்பினஸோடு கிடைக்கும் இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக வந்திருக்கு இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த துவரம் பருப்பு தோசைக்கு கார சட்னியும் தேங்காய் சட்னியோட காம்பினேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கும் எப்போயும் ஒரே மாதிரியான தோசை செய்யாமல் இந்த மாதிரி விதவிதமாக செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்ததுனா லைக் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்